வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் நாம் இன்று பார்க்க போவது காது இறைச்சல் காதில் சீல்வடிதல் காது கேளாமை இவைகளை குணப்படுத்த பல்வேறு மருத்துவங்களை பார்ப்போம் இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் துளசி சாற்றுடன் கரிசிலாங்கண்ணி சாரையும் சம அளவு கலந்து காதில் சில துளிகள் விட்டு வந்தால் வலி குணமாகும் கொதிக்கும் நீரில் வேப்பம் பூக்களை போட்டு அதில் வரும் ஆவியை காதுக்குள் படும்படி காட்டினால் சீல் வடிவது நின்று காதில் உள்ள புண்கள் குணமாகும் இந்த வீடியோவில் இருக்க அனைத்தும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இதை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கோங்க குப்பைமேனி இலைகளை அனலில் வாட்டி எடுத்து அதை சாறு பிழிந்து அச்சாற்றை வழியிருக்க கூடிய காதில் ஓரிரு துளி விட்டு பஞ்சை வைத்து அடைத்து சிறிது நேரம் வைத்திருக்கவும் இவ்வாறு மூன்று முறை செய்தால் காது வலி குணமாகும் கற்றாலையின் மடல்களை கசக்கி நன்றாக சாறு பிழிந்து எடுத்துக்கொள்ளவும் அச்சாற்றுடன் சம அளவு தேங்கெண்ணெய் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும் கொள்ளவும் சூடாரிய பிறகு நாள்தோறும் காலை மாலை இரு வேளையும் இரண்டு துளிகள் காதில் விட்டு வரவும் இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தால் மூன்று நான்கு நாட்களில் காது வலி குணமாகும் இப்பொழுது நாற்பத்தெட்டு நாட்களில் காது கேளாமை என்னும் குறைபாடை நீக்கும் மருத்துவத்தை பார்ப்போம் திப்பிலி மிளகு துளசி வேம்பு வெண்தாமரை தண்டு ஆகியவற்றை நன்கு உலர்த்தி வைத்து கொண்டு உலர்ந்த பின்னர் அவற்றை சம அளவு எடுத்து இடித்து தூள் செய்து கலந்து வைத்து கொள்ளவும் இத்தூளில் ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து சீரகப்பொடி கலந்து தண்ணீருடன் கொதிக்க வைத்து காலையிலும் மாலையிலும் உணவிற்கு பின்னர் உட்கொண்டு வந்தால் காது கேளாமை என்னும் குறைபாடு நீங்கும் நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டு வருதல் போதுமானதாக இருக்கும் இவ்வாறு உட்கொள்ளும் பொழுது சிலருக்கு உடலில் வெப்பம் மிகுதியாகி சிறுநீர் வெளியேறும் பொழுது எரிச்சல் ஏற்படும் வயிற்று வலியும் சிலருக்கு ஏற்படும் இத்தகைய கோளாறுகளை காணப்பட்டால் அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே உட்கொண்டு வந்தால் போதுமானதாக இருக்கும் இதை பயன்படுத்தி நற்பலன் பெறுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம்